பிரபல இந்தியன் ஆக்டரான கசான்கான் ஹார்ட் அட்டாக் காரணத்தினால உயிரிழந்திருக்காரு. இந்த ஒரு விஷயம் சினிமா வட்டாரங்களிடையே பயங்கரமான சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. 1992 செந்தமிழ் பாட்டு அப்படிங்கிற தமிழ் படம் மூலமா இன்ட்ரடியூஸ் ஆனவர் கசான்கான். ஸோ அதுக்கப்புறமா பல சக்சஸ்ஃபுல்லான படங்கள்ல இவர் நடிச்சிருக்காரு. தமிழ்லேயே பாத்தீங்கன்னா கலைஞன், சேதுபதி ஐபிஎஸ், என்ஆசை மச்சான், அப்புறமா முறைமாமன், ஆனலகன், உள்ளத்தை அளித்தா அப்படின்னு சொல்லிட்டு பல திரைப்படங்கள்ல இவர் நடிச்சிருக்காரு. தமிழ்னு மட்டும் இல்லாம மலையாளம், கன்னடம்னு சொல்லிட்டு மொத்தமா கிட்டத்தட்ட 50 மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. பயங்கரமான வில்லன் ரோலும் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட கசான்கான் ஹார்ட் அட்டாக் காரணத்தினால நேத்து உயிரிழந்திருக்காரு. இந்த ஒரு விஷயம் பயங்கரமான சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர் உயிரிழந்த விஷயத்த ப்ரொடியூசர் அண்ட் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலரா இருக்கக்கூடிய பாதுஷா அவருடைய FB பக்கத்துல ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த விஷயத்தினால பலரும் பயங்கரமான சோகத்துக்கு ஆளாயிருக்காங்க. சினிமா பிரபலங்கள் நிறைய பேரு இவர் உயிரிழந்ததை தொடர்ந்து அவங்களுடைய வருத்தத்தையும் தெரிவிச்சுட்டு வராங்க. ஸோ கசான்கான் பல படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான வில்லன் ரோல் எல்லாம் பண்ணியிருக்காரு. மலையாள இண்டஸ்ட்ரியுடைய சூப்பர் ஸ்டாரா இருக்கக்கூடிய மம்முட்டி அவருடைய தி கிங் அப்படிங்கிற படத்துல அவர் ஒரு சூப்பரான ரோல் பண்ணதுக்கு அப்புறமா தான் பயங்கரமா பிரபலம் அடைஞ்சிருக்காரு. ஆனா இப்போ இந்த ஒரு தருணத்துல அவர் உயிரிழந்ததை தொடர்ந்து இது சினிமாக்கு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லலாம். இது பத்தின உங்க கருத்தை நீங்க மறக்காம கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம்.